வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெமின். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடுல இந்தியாவில் இந்த உலகமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துருந்த விஷயம், அமெரிக்க பிரசிடெண்ட்டாக யார் வருவா. அதுதான் அமெரிக்க எலெக்ஷனை தான் இந்த உலகமே ரொம்ப எதிர்பார்த்துருந்துச்சு. எல்லாரும் எதிர்பார்த்துருந்த கூட அங்கே எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியாச்சு. ஆனால் அதை தோத்தவங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அமெரிக்க பிரசிடெண்ட் யார்? ட்ரம்பா, ஜோ பைடனா? நம்ம ஊரில் ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன் நடந்தாலே அதில் தோற்று போனாலே தோற்றவங்க அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க. இங்கேயே ஒத்துக்காதப்போ அவ்வளோ பெரிய கண்ட்ரியில் இருக்கிறவங்க எப்படி ஒத்துப்பாங்க? January 6 அன்னைக்கு அமெரிக்காவிலோட மொத்த ஸ்டேட்லேயும் ஓட்டை எண்ணி பிரசிடெண்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக நேரம் வருது. ஆனால் அதில் ட்ரம்புக்கு தெரியுது எப்படியும் நம்ம தோற்றுருவோம் அப்படின்னு தெரியுது. இவங்க என்ன பண்ணுறாங்க, அனௌன்ஸ் பண்ணி மெஜாரிட்டியாக இருக்கிறது ஜோ பைடன் தான் சொல்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் அதை சொல்லிகிட்டு இருக்கும்போது ட்ரம்ப் வந்து பக்கத்தில் ஒரு மேடையை போட்டு பேசுகிறாரு. அவர் பேசும்போது நிறைய பேசுகிறாரு. பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, எலெக்ஷன் நேர்மையாக நடக்கலை, எலெக்ஷனில் ஃபேக் பண்ணி தான் பண்ணுறாங்க, அதனால தான் நான் தோக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி அவரோட சப்போர்ட்டர்ஸ் எல்லோரும் வாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அவர் இதுக்கு முன்னாடியே ஒரு ட்விட் போடுறாரு. அந்த ட்விட்டில் என்ன பண்ணுறாருன்னா, இப்படி எலெக்ஷன் அந்த ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுற அன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒயிட் ஹவுஸ் நோக்கி பேரணி போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டவங்க அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் எல்லோரும் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பில் அவர் சப்போர்ட்டர்ஸ் எல்லோரும் குரூப் வச்சுருப்பாங்கள்ல, அதில் அவங்க எல்லோரும் மெசேஜ் பண்ணுறாங்க. மெசேஜ் பண்ணி, நான் வரும்போது இதை எடுத்துகிட்டு வருவேன், இந்த ஆயுதத்தை கொண்டு வருவேன், அந்த ஆயுதத்தை கொண்டு வருவேன், நம்ம அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு அதை ஒரு என்ன நார்மலாக இல்லாமல் அதை ஒரு போர்க்களம் போல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இவரும் லாஸ்ட் டே பேசும்போது அப்படி தான் சொல்கிறாரு, எலெக்ஷன் நேர்மையாக நடக்கலை, அதனால் நம்ம ஒயிட் ஹவுஸ் நோக்கி போகணும், அங்கே என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடந்தே போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு இவர் காரில் கிளம்பிடுறாரு. இவருக்கு இவரோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவர் சொன்னது போலே நடந்து போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது எந்த ஒரு இதுலேயுமே எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் ஓட்டு எண்ணிகிட்டு இருக்கும்போது யாரையுமே உள்ளே விட மாட்டாங்க. ஸோ இவங்களையும் உள்ளே விடலை, ஒயிட் ஹவுஸ் உள்ளே விடலை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அது எண்ணிட்டு இருக்க இடத்துக்குள்ளே இவங்களாவே அத்துமீறி போகிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. போகிறது ஒன்று ரெண்டு பேர் இல்லை, ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள், 1000 இல்லை கூடுதல், ஒரு 4000 5000 கணக்கான மக்கள் போகிறாங்க. அவங்கள அங்கே இருக்கிற போலீஸாரால் தடுக்க முடியலை. இவங்க எல்லாம் பண்ணுறாங்க, இவங்க எல்லாரும் அந்த இதில் ஏறி சாடி அந்த கேட்டை ஏற்றி சாடி எல்லாரும் போகிறாங்க. உள்ளே போனவங்க நார்மலாக போகல, அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாரும் அடிச்சுட்டு உள்ளே இருக்கிறவங்களையும் நம்ம ஃபைட் பண்ணி அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போய் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிறாங்க. நொறுக்கிட்டு அங்கே இருக்கிற கமிஷனர் ஆஃபீஸில் போய் ஒருத்தர் சேரில் உட்காந்து கால் மேலே கால் போட்டு இருந்து செல்ஃபி எடுக்கிறது, வீடியோ மேக் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து அங்கேருந்த போலீஸ்காரங்க வேறு வழியே இல்லாமல் துப்பாக்கி எடுத்து விரட்டுறாங்க. ஒவ்வொருத்தங்கள்ட்ட சொல்லி சொல்லி வெளியே அனுப்புகிறாங்க. சில பேர் போகிறாங்க, சில பேர் போகாமல் இருக்கிறாங்க. அதில் 6ஆம் தேதி நடந்த இதில் ஒரு பொண்ணு மேலே ஷூட் பட்டு அந்த பொண்ணு உடனே இறந்து போகிறாள். இதுவரை இந்த இதில் இறந்தவங்க 10 பேர் இறந்துருக்காங்க. ஆனால் என்ன கேட்டால் இது ஒரு தேவையில்லாத ஒரு ப்ரொட்டெஸ்ட். ஒருத்தங்க ஜெயிச்சாங்கன்னு தெரிஞ்ச அப்புறம் நம்மளாக போய் இதில் நீங்கள் ஜெயித்தது தப்பு, எலெக்ஷனில் இது நடந்திருக்கு அது நடந்திருக்குன்னு சொல்கிறது இது மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனம். ஏன்னா எலெக்ஷன் நடக்கும்போது பிரசிடெண்ட்டாக இருந்தது இவர், ஏதாவது பண்ணணும்னா இவர் தான் பண்ணியிருக்கணும். ஆனால் இவர் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் தோத்துட்டேன்னு நான் ஒத்துக்கிறேன், ஆனால் நான் போகும்போது என்னை யாரும் மறக்கக்கூடாது, நான் அப்படி பண்ணிட்டு தான் போவேன். அவர் அப்படி அந்த மைண்ட் செட்டில் இருக்கு. நம்ம நாட்டில் கவர்மெண்ட் என்ன ப்ராப்ளம் பண்ணாலும் அதை சப்போர்ட் பண்ணுறவங்கள நம்ம நாட்டில் என்ன சொல்லுவாங்களோ அதை போல் அவங்க நாட்டில் ட்ரம்புகமாக சொல்கிறான், இப்படி பிரச்சனை பண்ணவங்கள சொல்கிறான், நாட்டுக்காக வீரம் சிந்தின போர் வீரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இவ்வளோ பிரச்சனை பண்ணும்போது பண்ணிகிட்ருக்காருல, இதை கேட்டு அவரோட இதில் இருந்து ஜெயித்தவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப் பண்ணுறது தப்பு, அவருக்கு உடனே இந்த நாட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரம்ப் இவ்வளோ ட்வீட் பண்ணி இவ்வளோ ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுறதுனால அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை முதல்ல டெம்பரரியாக பிளாக் பண்ணியிருந்தாங்க, இப்போ பெர்மனெண்ட்டாக பேன் பண்ணிட்டாங்க. இனி அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட் இல்லை, ஏன்னா அவர் வைலன்ஸ் க்ரியேட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவரோட அக்கௌண்ட்டை மொத்தமாக பேன் பண்ணிட்டாங்க.
ஃபைனலி நேற்றுக்கு ட்ரம்ப் ஒத்துக்கிறாரு, நான் தோத்துட்டேன் நான் ஒத்துக்கிறேன், ஆனால் எலெக்ஷன் நேர்மையாக நடக்கலை, அதனாலும் நான் தோத்துக்கிட்டேன்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் கொஞ்சம் அமைதியான போல போகிறாரு, ஆனால் இவரோட உள்ளுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இன்னை வரைக்கும் அவர் கொளுத்தி போட்ட நெருப்பு பற்றிக்கிட்டு தான் இருக்குது அவரோட சப்போர்ட்டர்ஸ் கிட்ட. அது என்றைக்கு அடங்கும்னா, ஜோ பைடன் என்றைக்கு பிரசிடெண்ட் ஆகுறாரோ அன்னைக்கு. அது நம்ம நாட்டை போல் ஜெயிச்ச உடனே பிரசிடெண்ட் ஆக முடியாது. இன்னைக்கு ஓட்டிங் கவுண்டிங் முடிஞ்சுன்னா பிரசிடெண்ட்டாக கொஞ்ச நாள் ஆகும். ஜனவரி 20 இல்லைனா 21 தான் அவர் பிரசிடெண்ட் ஆவார். அவர் பிரசிடெண்ட் ஆனாலும் இது இந்த பிரச்சனை அதோட முடியுமான்னு தெரியாது. இது அதுக்கு மேலே வேறு மாதிரி பிரச்சனையாக கூட போகலாம். அங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்கக்கிட்ட கரெக்டு இந்த தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவங்க பண்ணுறது தப்பு, அவங்க இன்னும் நிறைய கற்றுக்க வேணும் ப்ரொட்டஸ்ட்னால் என்ன அப்படின்னு. நம்ம ஊர்லேயும் விவசாயிகள் பண்ணுறாங்க, இன்னையோட இவ்வளோ நாள் ஆன அப்புறமும் ஒரு வைலன்ஸ் இல்லை, ஆனாலும் நம்ம விவசாயிகளை யாரும் கண்டுக்கிறது இல்லை. அவங்க வைலன்ஸ் கையில் கொண்டு போகிறாங்க, அவங்கள உடனே எல்லாரும் கேட்குறாங்க. அதுக்காக விவசாயிகள் வைலன்ஸ் கையில் எடுக்கணும்னு நான் சொல்ல வரல. விவசாயிகள்கிட்டேருந்து அவங்க கற்றுக்கணும் போராட்டம்னா என்னது, ப்ரொட்டஸ்ட்னா என்னது, எப்படி நடத்தணும், அமைதியான முறையில் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கற்றுக்கணும். அவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே கற்றுக்கணும். இதுதான் அமெரிக்காவில் நடந்துகிட்ருக்க பிரச்சனை. அவர் பிரசிடெண்ட் ஆனால் மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு காண முடியும். அமெரிக்காவில் இப்போ இதுதான் நடந்துகிட்ருக்கு, நடந்துச்சு. இதை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தெரியாமல் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.